2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக திமுகவில் 5 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழுவை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதில் அமைச்சர்கள் கே என் நேரு, ஏவ வேலு, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக அமைப்புச் செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கடம்பத்தூரைச் சேர்ந்த அதிமுக ஒன்றிய கவுன்சிலரும் வழக்கறிஞருமான ஹரிதரன் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றச் செயலுக்கு உடந்தையாக இருந்ததால் கைதாகியிருப்பதாக போலீசார் கூறியிருக்கின்றனர். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜக முன்னாள் நிர்வாகி அஞ்சலை வீட்டிலிருந்து 5 செல்போன்கள், வங்கி பாஸ்புக் உள்ளிட்டவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தொடர்புடைய ரவுடிகள் சம்போ செந்தில், சி சிங் ராஜா ஆகியோரை தீவிரமாக போலீசார் தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டத்தில் ஒரு வாரத்திற்கு மேலாக முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளான அப்பர் பவானி, முக்குருத்தி, அவலாஞ்சி சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் ஆறுகளிலும் ஓடைகளிலும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அவலாஞ்சி பகுதியில் மட்டும் 5 நாட்களில் 142 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. டெல்லியில் இந்த மாதம் 27 தேதி நடைபெறவுள்ள நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பங்கேற்க உள்ளார். 3வது முறையாக பாஜக ஆட்சி அமைந்திருக்கும் நிலையில் நடைபெறும் முதல் நித்தி ஆயோக் கூட்டம் இதுவாகும். இந்த கூட்டத்தில் நிதி ஒதுக்கீடு குறித்து கேள்வி எழுப்ப எதிர்க்கட்சியினர் முடிவு செய்துள்ளனர். தமிழ்நாடு அரசின் தொடக்க கல்வித்துறையில் காலியாக உள்ள 2768 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு இன்று நடைபெறுகிறது. இந்த தேர்வை மொத்தம் 26510 பேர் எழுத விண்ணப்பித்துள்ளனர். வார விடுமுறை மற்றும் தொடர் விசேஷ நாட்கள் காரணமாக சென்னையிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் சொந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றதால் ஊரப்பாக்கத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. பரனூர் சுங்கச்சாவடியிலும் ஏராளமான வாகனங்கள் அணிவகுத்து போக்குவரத்து நெரிசல் உருவானது. சென்னையில் ஆகஸ்ட் மாதத்திற்குள்ளாக மழை நீர் வடிகால் பணிகள் நிறைவடையும் என்று தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா தெரிவித்துள்ளார். சென்னை எழிலகத்தில் 5 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரக்கூடிய மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தின் கட்டுமான பணிகளை தலைமைச் செயலாளர் சிவ்தாஸ் மீனா ஆய்வு செய்தார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உயிரிழப்பிற்கு உரிய நீதி கோரி சென்னையில் நீலம் பண்பாட்டு மையம் சார்பில் பேரணி நடைபெற்றது. இயக்குநர் ப. ரஞ்சித் தலைமையில் எடும்பூரில் நடைபெற்ற இந்த பேரணியில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு நீதி கேட்டு முழக்கங்கள் எழுப்பப்பட்டது. திருவண்ணாமலையில் ஆடி மாத பௌர்ணமியையொட்டி நில ஒளியில் இரவு முழுக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். பௌர்ணமியையொட்டி சுவாமிக்கும் அம்மனுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.